எங்களின் உயிரோடு கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எம்முயிர் தமிழ் காக்க தம்முயிர் ஈந்த ஈக மறவர்கள், எங்கள் அன்னை நிலம் அடிமைப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்னுயிரை தந்த எமது மாவீரர்கள், அவர்களின் கனவு எங்களை வழிநடத்தட்டும். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இன மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பெரும்பணியிலிருந்து, பேரழைப்பிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் எம்முயிர் தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள். உயிர் உன்னதமானது நான் அறிவேன், ஆனாலும் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் விடுதலை, எம் இனத்தின் பெருமை மிக்க வாழ்வு என்ற எமது தலைவரினுடைய தத்துவ மொழிக்கேற்ப, ஒரு மனிதன் தன் உயிரை இழப்பதென்பது தனிப்பட்ட இழப்பு, ஆனால் உரிமையை இழப்பதென்பது ஒட்டுமொத்த இனத்திற்கான இழப்பாக மாறிவிடுகிறது. அதனால்தான் நாங்கள் எங்கள் உயிரினும் மேலானது எமது உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்தில் நிற்கிறோம். எங்கள் முன்னவர்கள் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று களத்திலே நின்று போர் புரிந்த வீரர்கள், அவர்கள் வழியே வழியே வந்த வீரத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இந்த மாற்று அரசியல் புரட்சியை இந்த மண்ணிலே முன்னெடுக்கிறோம். தீய ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய, கேடுகட்ட பணநாயகமாக மாறி நிற்கிற இந்த நிலையிலிருந்து அதை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கு மக்கள் ஜனநாயக புரட்சியை முன்னெடுக்கிறோம். அதனால்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். அன்பு சொந்தங்களே, நறுமை உடன் பிறந்தார்களே, நாம் ஒரு புதிய கோட்பாட்டை வகுத்து அதன் வழியில் பயணிக்கிறோம். நம் தலைவர் நமக்கு கற்பித்தது போல வழியே இல்லை, வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு பாதையை தேடாதே உருவாக்கு என்றார். விடல் காஸ்ட்ரோ, நீ செல்லுகிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா? அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்லை, யாரோ ஒருவர் சென்ற பாதை, திரும்பி வா என்கிறான். ஆனால் நாம் செல்லுகிற இந்த பாதையில் நமக்கு இடையூறு தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி என்றால் இது மிகச்சரியான பாதை என்கிற உறுதியோடு நாம் பயணிக்கிறோம். நம்முடைய நோக்கம், நாம் என்ன செய்ய காத்திருக்கிறோம்? உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு, இது நம்ம கோட்பாடு. ஆனால் நம் திட்டங்கள், நம் கனவு, நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இது நம் திட்டம். இப்படி சொல்லும்போது என்ன நீர் வயிறு ஒன்றும் புரியல. நீரின்றி அமையாது உலகு, எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, இது வள்ளுவர் பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழி. முதலில் நீர், அப்போ நீர்வளப் பெருக்கம், தண்ணீரின் தேவையில் தமிழகம் தண்ணீரை அடைய வேண்டும், அதற்கு திட்டம். அதிலே 980 மில்லிமீட்டர் நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்கிறது, 4000 TMC தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் 180 TMC தான் நம்ம கர்நாடகாவோட கையேந்தி நிற்கிறோம். இப்போ 4000 TMC தண்ணியிலே 1500 பயன்படுத்திட்டு மீதி 2500 கடலில் கலக்க விட்டுறோம். இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம், அந்த 2500 சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அப்போது இருக்கிற நீர்த்தேக்கங்களை மக்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள். மக்களாக ஆக்கிரமிக்கலை, ஏற்கனவே இருந்த கட்சி ஆட்சி அதனுடைய பிரதிநிதிகள் ஆக்கிரமித்து மக்களுக்கு விற்று விட்டார்கள்.
இது என்ன கொடுமைனா, வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு குடியேறி பிழைக்க வந்தவர்கள், தானி ஓட்டினவர்கள், தினக்கூலியாக வேலை செய்கிறவர்கள், 2 லட்சம் 3 லட்சம் சேர்த்து வாடகை வீட்டில் இருக்க முடியல, ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம்ங்கிற நிலைமை வரும்போது இவர்கள் ஏரிகளை குளங்களை தான் ஆக்கிரமித்து வீட்டு மனைகளாக வைத்திருந்தார்கள். மாமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த பகுதி கட்சிக்காரர்கள், 3 லட்சம் கொடுங்க, 4 லட்சம் கொடுங்க, உங்களுக்கு ஒரு வீட்டு மனை தர்றோம்னா நம்ம மக்கள் சிறுக சிறுக சேர்த்து அதை வாங்கி வீடு கட்டி குடியேறிட்டார். கடைசியாக பெரும் வெள்ளம் வந்தபோது இவர்கள் ஏரியை ஆக்கிரமித்து விட்டார்கள் என்று இடிக்க வந்தார்கள். அவர்களுக்காக மக்களுக்காக நான் போய் நின்று போராடினேன். நான் கேட்டேன், இவங்க ஆக்கிரமிச்சாங்கன்னு எப்போ உங்கள் எப்போ தெரியும் உங்களுக்கு? ஆக்கிரமிக்கும் போது நீங்கள் பாருங்கள், வீட்டு மனை வீடு கட்ட அனுமதி கொடுத்துருக்கீங்க, குடும்ப அட்டை கொடுத்துருக்கீங்க, வாக்காளர் அட்டை கொடுத்துருக்கீங்க, மின் இணைப்பு கொடுத்துருக்கீங்க, எரிவாயு இணைப்பு கொடுத்துருக்கீங்க, இவ்வளவும் கொடுக்கும்போது இவர்கள் ஆக்கிரமிச்சிருந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த இந்த இடத்தை மக்கள் மொத்தமாக வந்து ஆக்கிரமித்தார்களா? ஆக்கிரமித்தவர் இந்த மக்களுக்கு இதை வித்தார்களா? அப்போ யாருடைய தவறு? குடியிருக்க இடமில்லாத ஏழை எளிய மக்கள். அதனால் நாம் வந்து அவர்களை வெளியேற்ற போகிறது இல்லை, அவர்கள் வாழ்விடத்தில் போக மீதி இடங்களை பாதுகாக்கிறோம். இனிமேல் ஆக்கிரமித்தால் ஆயுள் முழுக்க சிறைதான். ஏன்னா இப்போ நீர் தாரைகள் இருக்குல்ல, இப்போ ஏரியில் தண்ணி விழுந்து மழை பெய்துனா அந்த மழை நீர்லேயே நிறையாது, எங்கு விழுந்தாலும் ஓடி வந்து அங்கே இணைந்தால்தான் நீர் பெருகும். அப்போ அந்த நீர் தாரைகள் இருக்குல்ல, நீர் வழிந்தோடி வருகிற வாய்க்கால்கள், அதையெல்லாம் ஆக்கிரமித்து வீடு கட்டியாச்சு, கட்டடம் கட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? முடிந்தவரை ஆக்கிரமிப்பு அகற்றோம், இல்லைனா புதிய நீர்த்தாரைகளை உருவாக்கி நீரை தேக்கிக்கிறோம். இந்த இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிப்பதோடு புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடையணும். பாண்டியார் பொன்னம்பலால் பெரும் அந்த 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 அறிவியலாறு இருக்குல்ல, பெருசாக ஓடி கேரளாவுக்குள்ளே 6 மாவட்டத்தை செழிக்க வைக்குது. 1985 அம்மையார் இந்திரா காந்தி அடிக்கல் நாட்டிட்டு பாலங்க அந்த அணை கட்டுவதற்கு விட்டுட்டாங்க. ஆனால் நாம் விடுறதால பாண்டியார் பொன்னம்பலால் ஒரு அணையை கட்டிடுறோம். கட்டி அந்த தண்ணி குழாய் மூலம், பெருங்குழாய், அதை ராட்சச குழாய், பெரிய குழாய் மூலமாக கொண்டு வந்து மேட்டூரில் சேர்த்துட்டோம்னா வேண்டிய அளவுக்கு தண்ணீரை நம்ம பெற முடியும். நமக்கு நீர் இருக்குது, ஆனால் சேமிக்கணுங்கிற திட்டம் இல்லை, அவ்வளோதான். அப்போ நீர் வள பெருக்கம், நீர் வந்துடுச்சு. இப்போது அடுத்து என்ன இருக்குது? வயிறு. வயிறு என்ன? பசி. பசி வந்தால் 10 பறந்து போங்கிறா. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், ஈகை, முயற்சி, காமம் எல்லாம் பறந்து போயிரும்ன்றா. இதை என்ன பண்ணணும்? இந்த பசிங்கிற வார்த்தையே தமிழன் அகராதியில் நாட்டில் இல்லாமல் ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? வயிறு. வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் உயிருக்கெல்லாம்ங்கிறான் மகாகவி பாரதி நம் பாட்டேன். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திட வேண்டும்ங்கிறான். அப்போ எத்தனை முறை இவங்க அழிக்கிறது? 80 கோடி இளைஞர்கள், 28 கோடி மக்கள், 80 கோடி ஏழைகள், 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார்கள். இதில் பல கோடி பிஞ்சு குழந்தைகள் இரவு உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார்கள். நீங்களே பாருங்கள், தொலைக்காட்சியை திருப்புங்கள், திருப்புங்கள் தொலைக்காட்சி. தொண்டு நிறுவனங்கள் கையேந்தும் மக்களிடத்தில், இவள் பேர் குஷி, இவள் பூஞ்ச நோய் பட்டு ஊட்டச்சத்து இல்லாமல் இப்படி சோகையாக கிடக்கிறாள், இவள் உங்கள் குழந்தையை போல ஊட்டமாக வளர உங்கள் சம்பளத்தில் ஒரு 500 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்குது. இதை நான் பார்க்குற மாதிரி நாட்டை ஆள்ற தலைவர்கள்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏன் இந்த கவனம் வரலை? குழந்தைகள் நலனுக்கென்று 1000 கோடிகளை ஒதுக்குறீங்க நீங்கள், சைல்டு வெல்ஃபேர் ஃபண்டு. அது எங்க? அது எங்க? அது எங்க? நாட்டின் எதிர்காலம் இந்த பிஞ்சுகள் தானே, இந்த குழந்தைகள் தானே, அவர்களை பட்டினி போட உங்களுக்கு எப்படி மனது வருகிறது? ஆனால் வளர்ச்சி பற்றி பேசுவீர்கள். அப்போ பசிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்போ இலவச அரிசி கொடுக்குது, ஆனால் WTO உலக வர்த்தக அமைப்பு அந்த உணவு மானியத்தை துண்டிங்குது. அது தெரியாமல் இங்கே இருக்கிற சில தலைவர்கள் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வருவோம், வீடு தேடி வருவோம். எப்படி அது என்ன? கைகால் முளைச்சி வந்துருமா? அதுவாக நடந்து வருமா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு ரேஷன் பொருளை தர வேணாம், பொருளை ரேஷன் கடையில் வைங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோங்கிறேன். அதுவே இருக்க போகிறதில்ல. உலக வர்த்தக அமைப்பு நீ இலவசமாக அரிசி கொடுக்கறனால ஏன் வர்த்தகம் பாதிக்குது, அதை துண்டிங்கிறான். இப்போ ரேஷன் கடையில் பொருள் தான் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ரேஷன் கடையே இருக்காது. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? எச்சரிச்சுக்கிறோம். எச்சரிச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், வேளாண்மை செய்யுது, ஆடு மாடு வளர்த்துது, கோழி வளர்க்குறதுலாம் படிக்காதவன் செய்கிறதுன்னு நினச்சிக்கிட்டுருக்கான். இல்லை, படித்தவனும் செய்யலாம். ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், படித்தவர் எதுக்குங்க வேளாண்மை செய்யணும், படித்தவர் எதுக்குங்க சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும்? அவர் தான் படிச்சுட்டாரே,
தம்பி நீ பாரதத்தின் பிரதமராக அமெரிக்க அதிபராக தம்பி அவருக்கும் வயிறு பசிக்கும் தம்பி அவருக்கும் பசிக்கும் நீ சாப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் ராசா வேலை செய்யணும் விண்வெளியில் பறப்பது வளர்ச்சி தான் வானூர்தியில் போவது வளர்ச்சி தான் ஆனால் வானூர்திற்கு இருக்கிறவனுக்கும் பசிக்க அவனுக்கு சோறு கீழே தான் ராஜா போகணும் நீ அலைபேசியில் 9G 10G 11G 12G வந்துருச்சு எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி எங்க ஆத்தா அப்பனு விவசாயம் தான் ஊத்தணும் ராஜா அதை நீ வந்து நீரையும் சோறையும் நீ செல்போன்ல டவுன்லோட் பண்ண முடியாது ராஜா அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும் அப்போ ஒரு வழிதான் இருக்குது நீ ஐஏஎஸ் ஆகிறியா ஆயிக்கே ஐபிஎஸ் ஆகிறியா ஆயிக்கே சாப்ட்வேருக்கு போறியா போ என்ன கலெக்டர் என்ன காவல்துறைக்கு போறியா போ ஆசிரியர் ஆகிறியா போ ஆனால் வா வேளாண்மை செய்வோம் வேளாண்மை சார்ந்த தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது இந்த மாதிரி தனியார் மயம் தாராள மயம் உலகமயம் உலகத்தின் சந்தையாக என் தாய்நிலத்தை மாற்ற நான் தயாரா இல்லை சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாடு வாழாது வளராது சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா கற்ற பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க வர்த்தகம் நடக்கும் வர்த்தகம் முடிஞ்சவொன்னு என்ன பண்ணுவா கூடாரத்தை காலி பண்ணி முதலாளி போயிடுவான் என் நாடு வெறிச்சோடி போயிடும் அதுக்கு நான் அனுமதிக்க தயாரா இல்லை அப்போ வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கை விளங்கணும் இப்போ எப்படி தற்சார்பு பசுமை இப்போ பாரு 100 பேர் வச்சுக்கிடுவோம் நகரத்தில் கிராமத்தில் எல்லா இடத்துலையும் இப்போ நகரத்தில் இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க கடைக்கு கொண்டு வந்தா காய்கறி ஃப்ரெஷ்ஷாக வந்துடுது ஃப்ரெஷ்ஷாக வந்துடுது எங்கேருந்து வருது வானத்திலிருந்து இல்லை நிலத்திலிருந்து அது எங்கேருந்து வருது கிராமங்கள்லேருந்து யார் இந்த கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் கீரை பருப்பு எண்ணெய் முட்டை பால் இதெல்லாம் யார் யாரோ ஒருவன் தொலை தூரத்தில் கிராமத்தில் கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா உப்பா வேர்வையா வந்து உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலில் வெடிப்பு வெடிக்க பனியில நனைஞ்சு மழையில நனைஞ்சு வெயில காஞ்சு உழைச்சாதான் அந்த விவசாயி உழைச்சு கொண்டாந்தால் தான் கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா உனக்கு ஃப்ரெஷ்ஷா அப்போ இப்ப என்ன நடக்குது கிராமங்கள் காலியாகிட்டு இருக்கு நகரங்கள் பெருத்து பிதுங்கிக்கிட்டு இருக்கு சென்னை மாதிரி பெருநகரங்களில் உயிர் காக்கும் ஊர்தி இருக்குல்ல ஆம்புலன்ஸ் உரிய நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்குள்ள போக முடியாது 6 கிலோமீட்டர் கணக்கு அரை மணி நேரம் ஆகுது ஏன் அவ்வளவு நெரிசல் வாகன நெரிசல் காரணம் என்ன 8 கோடியில் 2 கோடி இங்கேயே இருக்கான் அது காரணம் என்ன தலைநகரம் அங்கே வந்தால் கல்வி தரமா இருக்கு மருத்துவம் தரமா இருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது உண்மைதான் அப்ப என்ன செய்யணும் நீங்க இந்த கல்வி இந்த மருத்துவம் இந்த வேலை வாய்ப்பை மக்களின் வாடுவலைகளை நோக்கி நகர்த்தணும் சிற்றூருக்கு தள்ளணும் அப்போதான் அவன் கிராமத்தை விட்டு வெளியேற மாட்டான் கிராமத்தை விட்டு எல்லாரும் வெளியாக நகருக்கு வந்துட்டா அங்கேருந்து வந்த பால் முட்டை கறி கீரை எண்ணெய் இதெல்லாம் இருக்குல்ல இந்த கத்தரிக்காய் சுரக்காய் நின்றும் அப்போ நாடு மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்கும் இதை நல்லா விளங்கிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் சிற்றூர்களின் பொருளாதார பெருக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்துடணும் அப்போ முன்னுரிமை கொடுக்கணும் ஒரே வழி என்ன இருக்குது வேளாண்மை அரசு பணி அவமானமாக நினைக்கிறான் என்ன நினைக்கிறான்னா என்கிட்ட சொல்லுவாங்க சிமா 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 நமக்கு காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அரை காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும் அரசாங்கத்துக்கே நாம தான் அத்தா காசு கொடுக்குறோம் அட போப்பா அதுக்கு அது தெரியாது சரி அப்போது உளவியலாக என் மக்கள் ஒரு நோய் வாய்ப்பட்டுருக்காங்க அந்த நோய்க்கு ஒரே மருந்து தான் அம்மா வாமா நீ பாய் பின்னுவியாமா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மா நீ ஓலக்கொட்டம் பின்னுவியாமா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மா அம்மா அம்மா ஆமா நான் இவர் ஜப்பானில் இங்கே ஒரு ஜப்பான்லேருந்து வர கொட்டா கொட்டான்றிருக்கிற ஒரு சின்ன பெட்டி வெத்தலை டப்பா மாதிரி கொட்டான் 250 ரூபா துபாயில் கருப்பட்டி 3 கருப்பட்டி 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா 3 வேப்பங்குச்சி 450 ரூபா ஏய் பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாத ஒரு கூட்டத்துக்கு நம்ம செய்யிட்டோம் இங்கே நல்லா கவனிச்சுக்கிறீங்க இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு அன்னச்சுரம் பாரு எப்படி பண்ணுறேன்னு பாரு இப்போ கிராமங்கள்லாம் இங்கே வச்சிடும் மக்கள் வாழ்விடங்களே அரசு பணி அவனுக்கு உளவியலாக நிமிர வச்சிடும் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இப்போ ஆடு மாடு வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் மீன் வளர்த்தல் நெசவு செய்தல் பானை செய்தல் இதெல்லாம் கவர்மெண்ட்டு தச்சு வேலை செய்தல் இப்போ தச்சு வேலைன்னா இப்படி நானே வச்சுருப்பேன் பெரிய நிறுவனம் காணொலி ஆவணம் அச்சாவணம் உனக்கு கொடுப்பேன் நீ வர ஒரு வீடு கட்ட போகிற எனக்கு இந்த மாதிரி அழகாக நிலை வேணும் இந்த மாதிரி அழகாக கதவு வேணும் இந்த மாதிரி ஆன்டிக்காக சன்னல் வேணும் நான் செஞ்சு தயாராகிடுச்சு வாங்கம்பேன் நான் தான் வடிவமைச்சு வச்சுருப்பேன் எல்லாத்தையுமே நம்ம மாற்றி மிகச்சிறந்த சந்தையை கொண்டு வரலாம் பொருளாதாரத்தை பெருக்கலாம் அப்போது நான் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சிங்கல்ல இன்னைக்கு காலையில் தினத்தந்தி பேப்பரில் ஒருத்தர் முழு பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்துருக்கேன் ஒரு கார்பரேட் முதலாளி ரபுல் குரூப்ஸ் அப்படின்னு
என்ன சொல்லிருக்கான் தெரியுமா, ஆடு மாடு நாட்டுக்கோழி வளர்க்க மேய்க்க ஆள் தேவைப்படுது, மாசம் 60,000 சம்பளம்ன்றான். பாரு அது அது வந்து சீமான் சீமான் சொல்லும்போது எங்க ஒரு ஆட்டுக்காரன் ஆடு மாடு மேய்க்க போடுவான், மாடு மேய்க்க போட்டுருவான். டேய் பகவான் கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரா, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காங்கடா, இயேசு மேய்ச்சிருக்காரா, நீ அவங்களெல்லாம் அவமானப்படுத்துறியா? ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம். பால் குடிக்காத, தயிர் சாப்பிடாத, அந்த நெய் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் அப்படி ரோஸ்டா சாப்பிடாத, 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 சாப்பிடாத. அது மட்டும் கொஞ்சம் தயிர் போடுங்க, கொஞ்சம் நெய் போடுங்க, கொஞ்சம் வெண்ணெய் ஊற்றுங்க, அதெல்லாம் கருதிங்க. அதை ஆசிரியரை மாடு மேய்க்க தலைக்கு, ஆடு மேய்க்க தலைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா கசாப்படையில் வரிசையில் நின்று ஒரு அரை கிலோ கறி போடும். அது உளவியலா படிக்காதவன் செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏய் படிச்சவன் சென்னை கடற்கரைக்கு வா, நாய் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் டவுசர் போட்டு. என்ன நம்ம ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளவுமானுமா? ஏய் ஒரு ஆட் இங்கே பாரு, ஒரு கிலோ கறி இங்கே பாரு, ஒரு கிலோ கறி 1,000 ரூபா. 100 பேர் 95 பேர் கறி சாப்பிட்றான். 95 விழுக்காடு 95 விழுக்காடு பால், 95 விழுக்காடு முட்டை, 95 விழுக்காடு நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி கறி ஒரு கிலோ கறி 600 ரூபா. இந்த பொருளாதாரம் எங்கே இருக்கு பாரு. ஆனால் உனக்கு ஆந்திராவிலேருந்து கறி வருது, உனக்கு ஆந்திராவிலேருந்து பால் வருது, ஏன் நீ வளர்க்கலை? நீ ஏன் மாடு வளர்க்கலை? ஏன் வளர்க்கலை? உனக்கு என்ன அவமானம்? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. யார்? வள்ளுவப்பெருமானார் மறைமொழியில் கல்விதான் சிறந்த செல்வம் என்று சொல்ல வர்றாரு நம்ம மூதாதை. ஆனால் மாடும் நம் செல்வம்ங்கிறார். அப்போ பால், பால் இருக்குல்ல, பாலினுடைய சந்தை மதிப்பு மட்டும் 3,00,000 கோடி இருக்கு. அங்கே ஓடிடணும், இந்த சாராயத்தை மூடிடணும். ஏன்னா இங்கே பாரு, இந்தவர் இங்கே பாரு, இரு சாராய பொருளாதாரம் இருக்குல்ல, சாராய பொருளாதாரம் 25,500 கோடி ஆண்டுக்கு. இதை மூடிட்டு அப்படி மயக்கம் நம்ம உழைக்கி மக்களுக்கு களைப்பா இருக்கா? பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு குடிச்சுக்க, குடிச்சுக்க. நான் கல்லு கடை அந்த கல்லுங்கிற சொல்லியே எடுத்துருவேன். பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்னு போட்டுருவேன். குடிச்சுக்க, குடிச்சுக்க. ஏன்னா பரம்பரை பரம்பரையாக நம்ம குடிச்சிருக்கோம். சங்க இலக்கியத்தில் அது கல் வந்து மது உணவின் ஒரு பகுதின் இருக்கு. நம்ம பாட்டி அவையிலிருந்து நம்ம பாட்டை அதிகமானலாம் கல்லை குடிச்சு மயங்கினாலும் மயில் சேர்ந்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்திய அரசியலமைப்பே கல் உணவில் ஒரு பகுதியும் தான் சொல்லுது. இந்திய அரசியல் சட்டமே அப்படிதான் சொல்லுது. ஐயா நல்லுசாமி வந்து அதை தர்க்கம் பண்ணுறா, டேய் உங்கள் அரசியலமைப்பு சட்டமே மது உணவின் ஒரு பகுதியும் தான் சொல்லுது அப்படின்னு. இந்த கல் மதுன்னு முடிவிட்டான். ஏன்னா இவனுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது, ரெண்டு பேருக்கும் அந்த கல் கடை திறந்து விட்டு வியாபாரம் படுத்துக்கணும், புரியுதா? அதனால் கல் மது இயற்கையில் வர மூலி, அந்த சாறு மது இயற்கையில் இருக்கிற இயற்கை பானம் கல் மது. இந்த பீர் பிராண்டி விஸ்கெல்லாம் கோயில் தீர்த்தான், அதை வாங்கி குடிக்க வேண்டியதான். நீங்கள் சார் சார் அது விளங்குதா? அப்போ நீங்கள் மாற்றுப்பீங்க பொருளாதாரத்துக்கு எப்படி போகணும்? தேனீக்கள் வளர்க்கணும், தேனீக்கள் வளர்க்கணும். ஏன் வளர்க்கணும்? தேனீக்கள் மட்டும் அழிந்து போனால் மானுட சமூகம் 4 ஆண்டு கூட வாழாதுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்போ தேனி என்ன பண்ணுது? மிகப்பெரிய உற்பத்தி பெருக்கியாக இருக்குது, மகரந்த கடத்தியாக இருக்குது. ஒரு பூவில் உட்காந்து மகரந்தத்தை குடிக்குது, தேனை குடிக்குது, மூக்கில் ஒட்டக்கையில் ஒட்டிக்கிறது, அப்புறம் அடுத்த பூவில் குடிக்குது. அப்படியே போய் போய் இங்கே ஒட்டின மகரந்தத்தை இங்கே கடத்துது, இங்கே ஒட்டின மகரந்தத்தை அங்கே கடத்துது. இந்த மகரந்த கடத்தில் தான் இந்த மகரந்தம் போய் அந்த இன்னொரு பூவில் சேரும்போது தான் சூழ் கொண்டு அது காய்க்குது. இல்லைன்னா எல்லா செடியும் பூக்கும் காய்க்காது. அப்போ வண்ணத்து பூச்சி தேவைப்படுது, பூச்சி தேவைப்படுது, வண்டு தேவைப்படுது, தேன் சிட்டு தேவைப்படுது. அதெல்லாம் செத்துருச்சுன்னா நமக்கு உணவு இல்லாமல் நாம் செத்துருவோம். இதை கவனத்தில் வச்சுக்கணும். என்னடா இருந்தாலும் ஓட்டு கேட்கறது விட்டு பூச்சி வண்டெல்லாம் பேசிக்கிறான்னு நினைக்கக்கூடாது. நான் வந்து ஓட்டுக்காக நிற்கலை, இந்த நாட்டுக்காக நிற்கிறேன். அதுக்காக அதை புரிஞ்சுக்க. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ என்ன பண்ணுங்க? இப்போ மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு என்ன பண்ணோம்? பனை, பனை வந்து மிகப்பெரிய வளம். அப்போ என்ன பண்ணோம்? எங்கள் தலைவர்கிட்ட போய் கேட்குறாங்க, பிரபாகரா இதில் என்ன ஒரு வளமே இல்லை, சின்ன நாடு, இதை வச்சுக்கிட்டு விடுதலை அடைஞ்சு எப்படி நீங்கள் வாழ்வு இது பண்ணுவீங்க, நாட்டை முன்னேற்றுவீங்க? எனக்கு என் பனையும் இறாலும் போதுங்கிறாரு. ரெண்டே தான், இறால் இருக்குது சது பண்ணிடலாம் எங்கள்கிட்ட, இறால் இருக்குது பனை இருக்குது போதுன்றாரு. ஏ ஒரே ஒரு கரும்பை வச்சு கியூபா தண்ணீரை விடையலாம். கரும்பு, இந்த கரும்பு உலகத்தின் சர்க்கரை கிண்ணம்னா கியூபா தான், வெறும் கரும்பு தான் வளமையாக இருக்கான். எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, கடல் இருக்குது, எல்லாம் இருக்குது, மலை இருக்குது, காடு இருக்குது, நிலம் இருக்குது, எல்லாம் இருக்குது எனக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மக்களின் வாழ்விடத்தில் அரசு பணியை கொடுத்து அங்கே இருக்கணும். அதனால தான் தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோங்கிறான். அப்போ 5 தலைநகரம் அங்கே பிரிச்சிடறேன். ஒரு வெள்ளத்தை தூக்கி இங்கே வச்சா ஈ எறும்பு மொத்தமாக வந்து குவியும், அது அது பிரச்சனை. அப்போ 5 நொறுக்கி அங்கங்கே வச்சிட்டோம்னா அங்கங்கே போயிடும். இங்கே என்ன கிடைக்குமோ அது அங்கே கிடைக்கும்னா மக்கள் இங்கே வரமாட்டான், குவிய மாட்டான்.
உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா? இது பேரன்பு கொண்டு நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு தான் அந்த சிந்தனை வரும். இல்லைன்னா தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சு, போன தடவை என்னப்பா கொடுத்தோம், போன தடவை மிக்சி கொடுத்தோம், சரி இந்த வாட்டி கிரைண்டர் கொடுத்துருவோம், இப்போ என்ன கொடுக்கலாம், அது ரெண்டையும் கொடுத்துட்டோம், அப்போ இந்த வாட்டி வாஷிங் மிஷின் கொடுத்துருவோம், அடுத்த வாட்டி அயன் பாக்ஸ் கொடுத்துடும், தேய்ச்சிக்கிட்டு குனியை வச்சு முதுகில் தேய்ச்சி விட்டுற வேண்டியதான். ஒரு திட்டம் ஒரு சட்டம். அப்போ என்ன பண்ணோம்னா, உளவியலா எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்பதை பிள்ளைகளுக்கு விதச்சிடணும். அப்போ நீ என்ன ஆடு மாடு மேய்க்க போகிறதா, அண்ணன் விவசாயம் போக போகிறதா, நீ என்ன ஏய் வாங்குற வச்சுக்கிட்டு துக்கிச்சிட்டு வச்சு மேய்க்கிறதா, பூட்ஸு கிளவுஸு தொப்பி நீ பாட்டுக்கு அது மேய்ஞ்சிட்டு வரும், நான் பண்ணையை உருவாக்கிடுவேன், மேய்ச்சல் நிலத்தை போட்டுருவேன், மேய்ச்சல் நிலத்தை போட்டு விட்டுருவேன், 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் தண்ணியை பாய்ச்சிடுவேன், புல் மேய்ஞ்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அது பாட்டுக்கு வரும், அப்படி சாணம் போடும். நீங்கள் ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறீங்க எழுதுறீங்க, நாங்கள் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுங்கிறோம், நாங்கள் இயற்கை வேணவும் இயற்கை உணவுங்கிறோம். இப்போ இதில் என்னென்னா, இயற்கை உரத்தை போட்டு ரசாயன உரம் இல்லாமல் நஞ்சில்லாத உணவை தயாரிக்க வேண்டும் என்றால் இயற்கை உரத்துக்கு எங்கே போவ? அந்த இயற்கை உணவு யாரு? மாட்டுச்சாணம், ஆட்டுப்புழுக்கை, கோழிக்கழிவு, இது மூணு தான் இயற்கை. அதோட மக்கிய இலைதலை, இது இலைச்சத்து தலைச்சத்து, இந்த இதெல்லாம் சேர்த்து தான் இயற்கை உரம். அப்போ இயற்கை இயற்கை வேளாண்மைக்கு திரும்பணும், நஞ்சில்லா உணவு வேணும்னு விரும்புகிற நீ ஆடு மாடு வளர்க்கலன்னா எப்படி இந்த எடுத்துகிட்டு வருவேன், எப்படி எடுத்துகிட்டு வருவ? இப்போ ஐயா ஸ்டாலினே சொல்கிறாங்க, நான் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பால் ஊற்றுவேன், பால் எங்கேருந்து வரும், உங்கள் வீட்டுக்குள்ளா தண்ணி குழாய் திருநாளிலேருந்து வருமா, நேரம் குழாயை போட்டு கொண்டு கொடுத்துருவீலா? அப்போ ஆடு மாடு வளர்க்கணும். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நம்மால் வரட்டேன், அப்பா பால் குடிக்கலாமா, குடிக்கலாம் பா, மாடு இங்கே மாடுலையே, அப்போ பால் இத்தனை கோடி பேர் குடிக்கிறானே, அந்த பால் எங்கேருந்து வருது, அது என்ன பாலா? இல்லை இது லெமன் ஃப்ளவர், மேங்கோ ஃப்ளவர், ஆரஞ்சு ஃப்ளவர், கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறான்ல அது மாதிரி, இது மில்க் ஃப்ளவர், அது பால் இல்லை, பால் போல ஒன்று, பால் போல ஒன்று. அப்போ நாம் என்ன செய்யணும், மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வேளாண்மையை முன்னிறுத்தி நிலத்தையும் வளத்தையும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி அங்கே ஓடிடணும். ஓடிட்டா கொரியன் முதலாளி வா, ஜப்பான் முதலாளி எது வேணாம், என் நிலத்தில் வேலைக்கு இங்கே ஒரு வேலை வந்து வேலை கொடுத்து முடியாது, அவ்வளோ வேலை இருக்குது நமக்கு, அவ்வளோ வேலை இருக்குது. இப்போ உனக்கு மாதிரி சொல்கிறேன் பாரு, இப்போ மாட்டு பண்ணை வச்சிட்டோன்னா, மாட்டு பண்ணை ஒரு 2000 ஏக்கரில் வைக்கிறேன்னு வச்சுக்கோ, 1000 மாடு மேய்து, 1000 மாட்டிலேருந்து பால் எத்தனை லிட்டர் எடுத்தோம் அதை படித்தவன் கணக்கிடுவான், நல்லா கொஞ்சிக்கணும். இந்த பால் பால்கோவா தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு போகுது எத்தனை லிட்டர் போயிருக்கு, பாலாடை கட்டி எவ்வளவு போயிருக்கு, பால் தயிராக போகிறதுக்கு எவ்வளவு, மோர் தயாரிக்க எவ்வளவு, பாலை பாலாகவே மக்களுக்கு உணவுக்கு பொருள் கொண்டு போகிறதுக்கு எத்தனை 100,000 லிட்டர் ஒதுக்கியிருக்கோம். இப்படி ஒரு பண்ணை இல்லை, நாடங்களும் இப்போ திகழ் பண்ணாத்துறா திருவண்ணாமலையா பக்கத்தில் இருக்கிற ஒரு பண்ணை, இங்கே இங்கேயே வாழுங்கிற இடத்துல மக்களுக்கு அரசு பணி ரெண்டு, இப்படி பாருங்கள். இப்போ பால்லேருந்து இத்தனை தொழிற்சாலை வந்துருச்சா, அங்கே 1000 பேருக்கு வேலை வந்துருச்சா, இப்போ மாடு கழிவு, ஆடு கழிவு, கோழி கழிவு எல்லாத்தையும் எடுக்கிறோம், எடுத்துக்கொண்டு 100 ஏக்கரில் இயற்கை உரக்கிடங்கு போடுறோம், மக்கிய இலைகளை இந்த மக்காத பிளாஸ்டிக்கு நெகிழியே வந்தவனை தடை விதிச்சிடறோம், 2 மாதம் அவகாசம் கொடுக்குறோம், மாட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க, நான் துணி பை தந்துடுறேன் அல்லது வாழை மட்டையில் பைதையாரி தந்துடுறேன், நீங்கள் தயவு செய்து திரும்புங்க, சேட்டை பண்ணிக்கிட்டு அலையாதீங்க, பேன் பண்ணிடுவேன், தடை பண்ணிடுவேன், இந்த என் மண்ணை நாசமாக்குற நஞ்சாக்குற பிளாஸ்டிக் பாலித்தீன் பேன் கிடையாது, எடுத்துட்டு தவிர்க்க முடியாத ஊசி சிரிஞ்சு ரத்தப்பட்டலாம் ரெண்டையும் வச்சுப்பேன், அதை மாதிரி சுழற்சி பண்ணிப்பேன், இருக்கிற குப்பையில் எடுத்து அதை சரி பண்ணி சுழற்சி பண்ணி என்ன பண்ணுவேன், சாலை போடுவதற்கு வச்சு முடிச்சு விட்டுருவேன், இனிமேல் இந்த என் நாட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் உள்ளே வரக்கூடாது. நெகிழி இந்த நெகிழி குலைமம் உள்ள கிடையாது, தூக்கிட்டு போயிரு, தூக்கிட்டு போயிரு, அப்புறம் வேற என்ன வேணும் உனக்கு, இங்கே பா இந்த கோகோ கோலா பெப்சி ஸ்டாப் இட், குடிக்க கரும்புச்சாறு பழச்சாறு இளநீர் பதநீர் நொங்கு இதெல்லாம் தேசிய குடிபானங்கள், தேசிய குடிபானங்கள், தேசிய மது எது, பனம்பால் தென்னம்பால் தேசிய மது, ஆ குடிச்சுக்க நீ ரொம்ப, எனக்கு எனக்கு சீமாச்சாரா இருந்தால் வேணுமா, 5-ஸ்டார் ஹோட்டலில் வச்சுக்க, ரெஸ்டாரண்ட்டில் வச்சுக்க, எங்கேயாவது வச்சுக்க, கடற்கரை ஓரங்களில் சுற்றுலா பயணிகள் வராங்க, வெள்ளக்காரன் அவன் கல் குடிக்க மாட்டான், வச்சுக்க நோ ப்ராப்ளம், ஆனால் என் பிள்ளைகள் கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன், தெருவுக்கு 2 படிப்பகங்கள் என் 300 பேரில் பிறப்பேன், இது வாவுசி படிப்பகம், வள்ளலார் படிப்பகம், புரியுதா, கம்பன் படிப்பகம், இளங்கோவன் படிப்பகம், நான் வந்து படிப்பகம் திறப்பேன், குடிப்பகம் திறக்க மாட்டேன், இந்த டாஸ் மறக்க முடியும். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். படுக்கிற இடம் கூட, படுக்கிற இடம் கூட, படுக்கை இறக்கி பக்கத்தில் படுக்கிற இடம் கூட படிப்பகத்து பக்கத்தில் இருக்கணும்னு போய் படித்தவர். உலகில் 64 ஒரு மனிதன் 10,000 புத்தகம் படிச்சிருக்கான்டா ஐயா இறை என்பது சொல்கிறார், ஒரு மனிதன் 64,000 புத்தகம் உலகத்தில் ஒருத்தர் படிச்சிருக்காருன்னா அது அண்ணல் அம்பேத்கர் தான்.
அவர் சொல்கிறாரு. அப்போ அப்போ அவரே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஏ ஒருவனுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டாப்புல வாழ வச்சிட முடியாதுங்கிறாரு. பயந்துறாங்க, ஏ கல்வி தானே முக்கியம், வேலை வாய்ப்பு தானே முக்கியம், வாழ வச்சிட முடியாதுறாங்கிறாரு. வேறு என்னங்க செய்யணும், அரிசியும் பருப்பும் கொடுக்கணும் விடாங்கிறாரு. தேவை வாழ வைக்கிறதுக்கு அரிசியும் பருப்பும் கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், விவசாயம் செய்யணும் விடாங்கிறாரு. அதை தான் நான் செய்கிறேன் உங்களுக்கு. நீ பாரு எப்படி சொர்க்கமா பார்த்து, நீ கடந்து போனிலாம், சுவிட்சர்லாந்துக்குள்ள போறோமா நியூசிலாந்துக்குள்ள போறோமா, என்ன ஒரே பச்சையா இருக்கு. ஏன்னா சாலையை சாலையை பசுஞ்சோலை சாலையா போட்டுருவேன், பள்ளிகளை பசுஞ்சோலை பள்ளிகளா மூடிடுவேன், மரம் வீடு புதுசா கட்ட வரேன்னு வச்சுங்க, எவ்வளவு இடம், மா பலா வாழை தென்னை வேம்பு முருங்கை இதுல இத்தனை மரங்களை நட்டுட்டு வா, உனக்கு நான் உரிமை தர்றேன் வீடு கட்ட. அதுக்கு மேலே என்ன பண்ண வந்துடும்ல, அதுக்கு மேலே எப்படி நீ வீடு கட்டினாலும் சரி, மேற்கூரையில் மின் பூங்கா, சூரிய ஒளியில் மின் தகடை பதிக்கணும். நீ கல்லூரி கட்டியா மேலே, கக்கூஸ் கட்டினாலும் அதுக்கு மேலே நான் கட்டி விட்டுருவேன். தெரு விளக்கா எந்த விளக்கா இருந்தாலும் சரி, அது மேலே சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்க தகடை பதிச்சுட்டே இருப்பேன். எங்கே பார்த்தாலும் நான் அந்த ஒரு யூனிட் ரெண்டு யூனிட்டுக்கு போயிட்டு இந்த அணுகுலையை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறதே, மாற்று மின்பருக்கத்துக்கு போயிடும். அது அப்புறம் வரேன், அது அப்புறம் வரேன். இப்போ இதை கேட்டுக்க, இந்த வேளாண்மை கேட்டுக்க. இப்போ இந்த மாடு அங்கே என்ன பண்ணுறோம், இயற்கை உரக்கிடங்கு இருக்குல்ல, அதில் இருந்து பயோகேஸ் தயாரிக்கிறோம், மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன். நல்லா கவனிச்சுக்கணும், பூமி தாயின் ஈரக்குலையை நோண்டலை, இவங்களை மாதிரி 1000 அடி 500 அடிக்கு போய் கீழே போய் மீத்தேன் எத்தனை எடுக்கல, பயோகேஸ் அந்த மக்கிய ஆடு மாட்டு கழிவுகளிலிருந்து தயாரிக்கிறோம். எப்படி தயாரிப்பான்னு அங்கே வேறு மயிலாடுதுறையில் என் தம்பியே ஒருத்தன் ஆடு மாட்டு கழிவு மனித கழிவை சேர்த்து அவன் பயோகேஸ் தயாரித்து அம்மாவுக்கு சிலிண்டரில் கொடுக்குறான், மோட்டர் பைக்கப்பட்டு ஓட்டுறான், பாரு வீட்டுக்கு மின்சாரம் தயாரித்து கொடுக்குறான். ஒரு ஒரு தம்பி வீட்டில், நான் நாட்டில் செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், தட்ஸ் ஆல். சிங்கப்பூர் சிங்கப்பூர் இதே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்குது, எங்கே எடுக்குது, இதே ஹைட்ரோ கார்பன் பயோகாஸ் எடுக்குது, மக்கிய மரக்கழிவில். நான் ஆடு மாட்டு கழிவு கோழி கழிவு இலைதலை குப்பை அதுலேருந்து எடுக்கிறேன்ட்டேன். நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வரல பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆண்டுக்கு ஒரு தடவை ஆடு மாட்டு சாணத்தை சேர்த்து வச்சு நிலத்தில் கொண்டு உரமாக கொட்டிட்டு வருவோம், திடீர்னு குப்புக்குன்னு தீ பிடிக்கும், ஐயோ கொல்லிவாய் பிசாசம்பா நம்ம கிராமத்தில், அது கொல்லிவாலின்னு பேர் அதுக்கு பேர், அந்த குப்பில் எரிவாயு கிளம்புது அது தீ பிடிச்சிக்கிறது, அந்த அந்த கேஸை தான் நம்ம எடுக்கணுன்றோம். அப்போ அந்த குப்பை கிடங்களும் தயாரிக்கணும், அப்படின்னா எத்தனை பேருக்கு வேலை வருதுன்னு பாரு. இது அப்படி கணக்கிட்டுக்கிட்டே வா. இப்போது இந்த கரும்பு, கரும்பு என்ன பண்ணுது, பிரேசில் எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, அந்த நுட்பத்தை கொண்டு வந்து எத்தனால் பெட்ரோல், நீ வேணால் விலையை ஏற்றிக்கிறங்க ஐயா, நான் என் மக்களுக்கு சீராக ஒரே கட்டுப்பாட்டில் பெட்ரோல் பெட்ரோல் தான் வச்சுக்கிறேன். அப்புறம் இரு, கரும்புலேருந்து நாட்டு சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை, இந்த கரும்பை வெட்டுவதற்கும் இந்த நாட்டு சக்கரை காய்ச்சுறதுக்கும் கற்றவந்தவை இல்லை. ஆனால் எத்தனை எவ்வளவு டன் நம்ம கரும்பு வெள்ளம் எடுத்திருக்கோம், எவ்வளவு நாட்டு சக்கரை தயாரிச்சிருக்கோம், அதை எவ்வளவு சந்தைப்படுத்த போகிறோம், எந்தெந்த மாநிலங்களுக்கு கொண்டு வரோம், எந்தெந்த நாட்டு கொண்டு போகிறோங்கிறதுக்கு கற்றவன் தேவைப்படுது. அப்போ படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. அப்போ அப்போ நான் படிக்காமல் நேரம் அரசு வேலைக்கு வந்துடுவாங்கல்ல, எதுக்கு படிக்க போகிறேன், முடியாது. ஏன்னா ஏன் படிக்காமல் இருந்தான்னா, கல்வி வியாபாரமாயிருச்சு, நான் வந்த பிறகு கல்வி தரமாகி சுமை இல்லாமல் சுகமாகி இலவசமாயிருது, அதனால் அவன் கட்டாயமாக படிப்பான். அப்போ என்ன பண்ணுவேன், இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலை உருவாக்குவது அடுத்த வேலை, மாற்றிடுவேன், எல்லாம் படி, புரியுதா, அப்படி வந்துடுது. இப்போ கரும்புலேருந்து இவ்வளோ ஒரு போகிறதா, அந்த சக்கை இருக்குல்ல சாரை பிழிஞ்சிட்டு அதில் சாப்பிட்ற தட்டு செய்கிறான், சாப்பிட்ற தட்டு வருது, அதுக்கு இண்டஸ்ட்ரி. அப்போ எத்தனை பேருக்கு வேலை வந்துடு. இப்போ தக்காளி போடுறோம், 2000 ஏக்கர் தக்காளி போட்டோமா, தக்காளியில் தக்காளியை பதப்படுத்தி வைக்க குளிரூட்டப்பட்ட கிடங்கு, அங்கே வேலை. அப்போ தக்காளியை பெட்டிகளை அடுக்கிறதுக்கு படித்து வந்தவை இல்லை, எத்தனை பெட்டி அடிக்கிறோங்கிறதுன்றதுக்கு படித்து வந்தவைப்படுறான். இப்போ இதை சந்தைப்படுத்த வெளி மாநிலத்திற்கு, வெளிநாட்டிற்கு, உள்நாட்டு மக்களின் தேவைக்கு. அப்போ இதில் என்ன வருது, பல பேருக்கு வேலை வந்துடுது. தக்காளியிலிருந்து ஜாம் தயாரிக்கிறான், ரொட்டியில் சொட்டுறாப்பட ஜாம் பழக்கூல், அது ஒரு தொழிற்சாலை. தக்காளியிலிருந்து ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, எப்படி பிரியுது பாரு. எள்ளு 2000 ஏக்கரில் போடுறோம், எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம், இங்கே மரச்சக்கு எண்ணெய் கிடைக்கும் எழுதி வைக்கிறான். அப்போ நான் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பேசி பேசி, ஓ மரச்சக்கு எண்ணெயா, அது மரச்சக்கு எண்ணெய் கிடைக்கும். அப்போ மரச்சக்கு எள்ளு, எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம், எள்ளுலேருந்து எள்ளு புண்ணாக்கு எடுக்கிறோம், அது மாட்டுக்கு தீவனம் வச்சுக்கிறோம், நிலத்துக்கு உரமாக வச்சுக்கிறோம், எள்ளு மிட்டாய் தயாரிக்கிறோம், குழந்தைகள் கொடுத்துட்றோம். இப்போ இவ்வளோ வேலை இருக்குது. நாட்டுக்கோழி பண்ணை, நாட்டுக்கோழி பண்ணை, நாட்டுக்கோழி கறி, 1 கிலோ கறி 600 ரூபா, நாட்டுக்கோழி முட்டை, என் பிள்ளைகளுக்கு முட்டை நானே கொடுத்துருவேன், பால் நானே கொடுத்துருவேன், நானே தான் பண்ண வச்சுருக்கேன், நானே விவசாயம் ஆயிடுச்சு, நானே விவசாயம் நாடாயிடுச்சு. அப்போ இந்த பொருளாதாரத்துக்கு பேர் தான் தற்சார்பு பசுமை பொருளாதாரம். நீங்கள் பாரு, முருங்கை மரம் ஒரு 1000 ஏக்கரில் முருங்கை போட்டு தோப்பு போட்டேன்னு வச்சுங்க, மொத்த நாட்டுக்கு முருங்கை மரம் பஞ்சமே வராது. அது எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் அதை நோக்கி விரையாமல் நிலத்துக்கு என்ன பண்ணுவா, சீமான் நிலத்துக்கு என்ன பண்ணுவா, என்னை கேட்பான், மடக்கிறானா என்னைய, ஏ ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 5000 குடும்பத்துக்கு 2-2 ஏக்கர் கொடுக்குறேன்னாரு. அவர் அப்போ 2-2 ஏக்கர் கொடுக்கறதுக்கு இடம் இருக்குல்ல,
அம்மையார் ஜெயலலிதா 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன். அப்ப 21 லட்சம் விளைநிலங்களை உருவாக்க இடம் இருக்குல்ல, அவங்க செய்யல, நான் வந்து செஞ்சிடறேன். பனைமரம் எங்க இருக்குடா? திருச்செந்தூர்ல இருக்கு, ராமேஸ்வரத்துல இருக்கு. பனைமரம் எங்கெங்க இருக்கு? போடுற இண்டஸ்ட்ரியா என்ன பண்ண, பதனிலிருந்து கருப்பிட்டி காய்ச்சா, பதநீரை பதப்படுத்தி அப்படியே அடைடா, அடைச்சி எல்லாருக்கும் கூடா. அப்ப வேற என்ன பண்றா, கரும்புல இருந்து கருப்பிட்டி காய்ச்சா, இந்த கல்லுல இருந்து பதநீர்லிருந்து காய்ச்சற கருப்பிட்டி 350, கல்லுல இருந்து காய்ச்சற கருப்பிட்டி 500. ஏன் 500? இந்த சுண்ணம்பு தேய்க்கும் போது கலப்பட மாதிரி தான், அவ்வளவு இயற்கைக்கு திரும்பிடறானா, அவ்வளவு இது செயற்கையா தான். சுண்ணம்பு தேய்ச்சதுல கல் அப்படி பியூர் வாட்டர், அதனால அந்தக்கு விலை 500. எடா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, 5-star ஹோட்டல் சாப்பிடப்போ மண்பானை சமையல் ஸ்பெஷல், ஆடா பாவிகளா. அப்போ அது அது சில்வர் பானையில் சமைக்கிறதுங்க, குக்கரில் சமைக்கிறதுங்க, அது 350ங்க, மண்பானை சமையல் 500ங்க. அட பிறந்ததுலேருந்து மண்பானை தானடா சாப்பிட்றதோ, ஏடா அது நாகரிகம் இல்லைன்ட்டீங்க. ஏன் நம்ம சோத்துல ஊற்றி வைக்கிற நீச்ச தண்ணி இருக்குல்ல, அதை காலையில் குடிச்சிட்டு வேலைக்கு போனோம். இப்போ அது அமெரிக்கா ஜக்கரண கன்னடாலாம் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்னு ஊற்றிக்கிட்டு இருக்கான் 1000 ரூபாய்க்கு. நம்ம டீயை குடிச்சு சாகுறோம். ஏ பழைய சோறு வெங்காயம் துவையல் பச்சை மிளகா கடிச்சு நான் சாப்பிடுவேன் சிரித்தான். இப்போ ஹெல்த்தி ஃபுட்டுன்னு விற்றுக்கிட்டு இருக்கான் ஒரு மண்கலயத்தில் வச்சு. மாறிடுச்சு உலகம், நீ புரியாம திருடா. இன்னும் பீஸா பர்க்கரை தின்னு கிடக்குற வந்தவனே எல்லாம் பேன் பண்ணிடுவேன். கிளம்புப்பா, எடுத்துக்கிட்டு போப்பா போப்பா. அப்போ அப்போ என்ன பாரு, இப்போ 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 பாரு, இப்போ எள்ளு போட்டோமா, இப்போ பனைமரத்துலேருந்து அங்கே இண்டஸ்ட்ரி, பனங்கிழங்கு இரு, பனங்கிழங்கு பனங்கிழங்கு பண்ண பண்ணையாக போட்டு எங்கள் தலைவர் செஞ்சார் பாருங்க. பனங்கிழங்கு அவிச்சு சின்ன சின்னதாக வெட்டி காய வச்சு அப்படியே அரவியல் கொடுத்து அரைச்சி அந்த மாவை மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்திட்டார். இப்போ நானே என் மகன் மாவீரனும் அவன் களியாக திங்கிறான், நான் சப்பாத்தி ஆத்திங்கிறேன். எது பனங்கிழங்குல, பனங்கிழங்கு மாற்று பொருளாதாரம், பணம் பணம் வளர்க்கல, அதுலேருந்து சாறை எடுத்து மிட்டாய் தயாரிச்சிட்டார் எங்கள் தலைவர். நான் தயாரிக்கிறேன், நான் தயாரிக்கிறேன். என்ன இருக்கு உனக்கு, அந்த மட்டையிலிருந்து நார் கொட்டம், ஓலையிலிருந்து பாய் கொட்டம், எல்லாமே மாற்று பொருளாதார பெருக்கம். சீன பாய் வருது இங்கே, சீன கொட்டாம் வருது, சீன கிளுகிழப்பு வருது. ஏன் என் கிளுகிழப்பு ஆட்டினா உனக்கு பிடிக்காதா? ஏன் ஏன் சீன பாயில், சீன பாயில் படுத்தாத உனக்கு கனவு வருமா? என் பாயில் ஒருத்தர் படுத்து பாரு, நல்லா கனவு வரும், ரொம்ப நல்ல கனவுகள்லாம் வரும், ஒருத்தர் படுத்து பாரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், சிற்றூர்களில் இதுக்கெல்லாம் கற்றவர்கள் தேவையில்லை, பயிற்சி தான். ஏ ஒரு மீன் சட்டி, மீன் குழம்பு வைக்கிற ஒரு சட்டி இருக்கிற மண் சட்டி 13000 ரூபா அமெரிக்காவில் ஒரு, இந்த இவ்வளோ பெருசு. எங்கால் கைவினை கலைஞருக்கான், என் உறவினர் இருக்கான், ஆதி தமிழ்குடி ஐயா. நீங்கள் வந்து செய்வனாயா, நீங்கள் ப்ரொஃபஸர், நீங்கள் பேராசிரியர், கற்றுக் கொடுங்க என் பிள்ளைகளுக்கு. இண்டஸ்ட்ரியை போடுறா, டே இண்டஸ்ட்ரியை போடுறா, போட்டு இந்த வரா, இந்த பிளாஸ்டிக்லாம் அந்த எனக்கு மோர் கொடுத்து விட்டாங்க எங்கள் அம்மா அம்மதான் நம்பி. மண் 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 போத்தலை அப்படியே இந்த பிளாஸ்டிக் போத்தல் மாதிரி மண்ணில், அதில் தான் மோர் வச்சுருக்கேன், இந்த என் வண்டியில் இருக்குது. பானை மாற்றி எல்லாத்தையும் மாத்திரா, அவ்வளோதானே. அப்போ மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு விரைஞ்சிறேன், நான் விரைஞ்சிறேன் உங்கள் அண்ணன். இப்போ நீ சொல்கிற சிரிக்கிறீல, இந்தியாவின் பொருளாதாரம் இது. ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து, வேணா நீங்கள் படித்த பிள்ளைங்க தட்டி பார்த்துக்க. இந்தியாவே அதிக அந்நிய செலாவணி ஈட்டுற ஒரே ஏற்றுமதி மாட்டுக்கறி தான். உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. பாலை ஏற்றுமதி செய்கிற நாடு மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற பிரேசில் 2வது இடத்துல. பாலை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு பிரேசில், பாலை 2வது அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. ஏன் நான் ஏற்றுமதி செஞ்சால் இறங்காதா இங்கே போய், இறங்காதா? அப்போ இந்த பாரு, நான் சொல்கிறது கூட நீ சிரிப்ப. பிரதமரே பாருங்க, பீப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான், இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. அதாக நான் செய்வேன் ஹே, அதாக தான் நான் செய்கிறேங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீ அசிங்க நினைக்கிற, ஓ நாடே அதில் தாண்டா வருமானம் பெற்றுக்கிட்டு இருக்கு. இவன் மாட்டே மாட்டு மாட்டை கொள்ள மாட்டோம், சரி மாட்டுக்கறி வித்து வர்ற காசு வேணாம்னு சொல்லுங்க, அது நிற்குது. என்ன கொடுமடா அந்த நாட்டில் அந்த சாமி. அப்போ என்னன்னா, நீங்கள் எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பசின்னு வரவிடக்கூடாதுன்னா கார்பரேட் முதலாளி உள்ள வர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அங்கே போய் நிலத்தை நின்று, இல்லைன்னா சொந்த நிலத்தில் கூலி ஆக்கி விட்டுருவான் அவனே. நானே பண்ணிட்டேனா? இப்போ தனியார் முதலாளி தினத்தந்தில் கொடுத்தவனே என்ன ஏ ஆமாடா அண்ணன் சொன்னது நடக்குதுடா டே, இப்போ தெரியுதுல்ல. இதை நான் கொடுக்குறேன், நான் கொடுக்க. உனக்கு என்ன உடல் தகுதியா, கல்வி தகுதியா? எல்லாருக்கும் வேலை தரேன்றேன், உனக்கு கல்வியை நான் கொடுத்துட்றேன். ஆகச்சிறந்த கல்வி, உலகத்தில் தலை சிறந்த நாடு தென்கொரியா, அதை தாண்டி தலை சிறந்த நாடு தமிழ்நாடுன்னு கொண்டு வந்து நிறுத்துறேன். நீ நடக்குதா இல்லையான்னு பாரு. இங்கே பாரு, நோக்கம் இருக்கு எனக்கு, நோக்கம் இருந்த தலைவனின் மகன். இவர்களுக்கு நோக்கம் இல்லை, நீ நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழி நடத்துங்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு பாருங்க, டேய் நீ யாருக்கோ வேலை செய்யறன்னு நினைக்காதடா, யாருக்கோ உழைக்கிறன்னு நினைக்காத,
நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக இனத்திற்காக உழைக்கிறோம் என்ற பெருமிதமும் தெமிரும் கொண்டிருக்கிற நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை கொண்டு நான் நினைக்கிறேன். நான் லலின் சொல்றார் பாருங்க, உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடுன்னு. என்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடுறேன், அவ்வளவுதான். விமர்சனத்தை கடல்ல கள்ள விட்டு இருந்தா கடல் காயப்படுறதில்ல, கல்லுதான் காணா போகுது. நாம் கடலா இருந்து விமர்சனங்களை கல்லா இருந்துட்டு போயிட்டே இருக்கணும், பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். என்னத்தையே பேசிட்டு இருந்தா அவனுக்கு வேலை நம்மளை விமர்சிக்கிறது, நமக்கு வேலை அவனுக்கும் சேர்த்து போராடுறது. அதுதான் இப்ப இதுல இப்ப இப்படி ஒன்னு ஒன்னா பாத்துட்டு வா. இப்படி பண்ணிட்டோமா, இப்ப மாமரம் இருக்கு அதிக மாந்தோப்பு, மாம்பழத்திலிருந்து சார் தயாரிக்கிறது, அதுக்கு ஒரு தொழிற்சாலை, அதை பதப்படுத்துறதுக்கான தொழிற்சாலை, இப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டு போகணும். பனை பனை சார்ந்த தொழிற்சாலை வந்துருச்சு. அப்புறம் தென்னை, தென்னை மரத்துலேருந்து என்னடா இளநீரை பதப்படுத்துறது. அப்புறம் தேங்காய், தேங்காயிலேருந்து தேங்காய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, நார் தயாரிக்கிற தொழிற்சாலை, ஈக்கி கிழிச்சு விளக்கு மாதிரி தயாரிக்கிற தொழிற்சாலை, இது சீனா இருக்குல்ல பிளாஸ்டிக் குச்சியில் கக்குஸ் கழுவுறது, தெருவு வீடு இதெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கு. அங்கே இந்த இப்போ பார்த்தா எல்லா வீட்டு கழிவறையிலையும் சீன விளக்கு மாதிரி தான் இருக்குது, அது பிளாஸ்டிக் குச்சி, அதை நான் பேன் பண்ணிடுவேன். இப்போ என் குச்சியில் வளர்க்கணும், அது தெரு வீடு சுத்தமாகாதோ, முன்னாடி அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த விளக்கு மாறு, என் விளக்கு மாற வச்சுக்க. நான் அங்கே எங்கள் அப்பத்தா தான் படிக்கலைல்ல, வீட்டில் இருந்தபடியே தயாரிக்க அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி போட்டுருவேன். காலையில் வாப்பத்தா சாப்பிட்டு நானே விவசாயம் பார்க்குறேன், மதியம் சோறு போட்டுருவேன். நீ ஈக்கே பின்னி கொடுத்துருப்போ, 200 ரூபா கொடுத்தனா செலவு பண்ண காசு இல்லை, செலவு இல்லை. ஏன், நான் படிக்க வச்சுருவேன். பிள்ளைய பெற்றுக் கொடுங்கள், நீங்கள் கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம் உலக தரத்திற்கு கல்வியை கொடுத்துங்க. தமிழ் பயிற்று மொழி, எந்நாட்டு வரலாறு, எந்நாட்டு புவியியல், எந்நாட்டு அறிவியல், எந்நாட்டு அரசியல், நீ ஆங்கிலத்தில் படிக்க வேண்டியதில்லை. ஏன் நாட்டு வேளாண்மை எதுக்கு ஆங்கிலத்தில் படிக்கிற? அமெரிக்காவில் போய் கத்திரிக்காய் நடப்புறியா? ஆஸ்திரேலியா போய் வந்தாக்க நடப்புறியா? ஏய், நம்ம சொந்த நிலத்தில் நடப்போறோம், மாத்தால போய் பாடுபட போறோம். அதுக்கு இங்கிலீஷே தாய்மொழியில் படி, இங்கிலீஷ் கட்டாய பாடமொழி படி. ஒரு தொடர்புக்கு படிச்சுக்க, அண்ணா ஐயா பிரெஞ்சு படிக்கணும் படிச்சுக்க, டச்சு படிக்கணும் படிச்சுக்க, ஜெர்மன் படிக்கணும் படிச்சுக்க. ஆனால் உலகத்தில் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ, அதான் எங்கள் கோட்பாடு. அப்போ தமிழ் பயிற்று மொழி, ஏன் பயிற்று மொழி தமிழில், தமிழில் தாய்மொழியில் ஏன் படிக்க சொல்கிறேன்? நீ தூங்கும்போது உனக்கு கனவு எந்த மொழியில் வருதோ அந்த மொழி தான் உன் கல்வி மொழி, ஏன்னா அந்த மொழி தான் நீ சிந்திப்பேன். உலகத்தில் தாய்மொழியில் கற்றவனெல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் எல்லா நாடுகளும் மேடின், என் நாடு மேக்கின். இந்த மேக்கின்ங்கிறது எப்படி எப்படி எப்படிப்பட்ட பொருளாதாரம்? வாடகை தாய் பொருளாதார கொள்கை. அதான் எப்படி கற்பப்பை என்னது புள்ள அவனது சுமக்கிறது, நான் பெத்தவனை தூக்கிட்டு போயிடுவான். அதான் மேக்கின், நாங்கள் மேக்கிட்டுங்கிறோம், அவங்க மேக்கின்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்? மாற்றணும். அப்போ இதுக்கு புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பணத்துக்கு என்ன பண்ண வசியமா? கூட்டு தமிழ் தேசிய முதலாளிகளை, கூட்டு முதலாளிகளை உருவாக்குவேன். எப்படி உருவாக்குவேன்? என் தம்பி ரமேஷே 10 கோடி போடுவியாடா போடுவேன், நீ என்னடா 15 கோடி போடுவியா போடுவேன், 1000 கோடி தேவைப்படுது, 100 200 கூட்டு முதலாளிகளை சேர்ப்பேன், தமிழ் தேசிய முதலாளிகளை. அப்போ நீ என்ன பண்ணுவேன்? தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா? கேட்க மாட்டேன், ஏன்னா முதலாளி தமிழன், அவனுக்கு தமிழில் பேசினா புரியும். தமிழ் படித்தாதான் தம்பி நீ தமிழ்நாட்டில் வேலை, அந்த நிலையை உருவாக்கிட்டு தான் நான் போவேன் தம்பி. நீ இந்த அந்த பூச்சாண்டில் என்ன காட்ட முடியாது தம்பி. ஆங்கிலேயர்களுக்கினே ஆங்கிலம் பேச எழுத புலமை பெற்ற பிள்ளைகளாக என் பிள்ளைகளை கற்றுக் கொடுத்துருவேன் ஆங்கிலத்தில், அவ்வளோ மொழிப்புலமை. ஆனால் தமிழ் தாய்மொழியில் அவர்கள் தமிழை படிக்காதீர்கள், தாய்ப்பால் போல அள்ளி குடிங்கிறார் எங்கள் அண்ணன் அறிவுமதி, அது மாதிரி அள்ளி குடிக்க வச்சு விட்டுறேன். அதான் எந்தவருங்க 8வது தமிழ் படிச்சுட்டு மீதி இங்கிலீஷ் ஏழை பைத்தியக்காரங்களா? பேரறிங்க அண்ணா சொல்கிறாரு, எம்ஏ முதுகலை தமிழ் படித்து வந்தான் பாருங்க, அவனே இன்னும் முடிக்க முடியல, பொருள் புரியலன்றான். எம்ஏ அண்ணா சொல்ல சொல்கிறாங்க, ஏன்னா நீ 5வது படித்தா போதும், தமிழ் ஒரு கடல்ரா, அது அல்ல குறையாத பெரும் கடல், உலகின் மூத்த மொழி, ஆக பெரும் இலக்கியங்களை கொண்ட செழுமை வாய்ந்த ஒரு உலக மொழி தமிழ், உலகில் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி, சீர் சந்தம் தொடை யாப்பு அசை என்று உலகில் நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ். நீ சும்மா நகைச்சு பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தவங்களா? அது 8வது போய் பிடிச்சா போதும், அப்புறம் அதுக்கப்புறம் இனமாத்திடுறது. தமிழனா பிறக்கிற பிள்ளைய ஏதோ ஒரு பேரை வச்சு இங்கிலீஷ் படிக்க வச்சு அப்படியே இனமாத்தி விட்டுறது. அது இல்லை, ஆற்றூர் ரவிவர்மா கேரள கவிஞர் சொல்றாரு, உலகில் யாருக்காவது தான் இந்த அரிய வாய்ப்பு கிடைக்கும், ஆக சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதுங்கிறது. என் மொழியில் இல்லாத இலக்கியம் பாருங்க, எல்லா மதத்திற்கும் இலக்கியம் இருக்கு. உமர் புலவர் எழுதிய சீராபுராணம், வீரமாமணியர் ஜோசப்பிக்கு எழுதிய தேம்பாவணி கிறித்துவத்துக்கு, அது இஸ்லாத்திற்கு, கம்பராமாயணம் ராமர்கள் கம்பர் எழுதிய கம்பராமாயணம், அங்கே பாருங்க மணிமேகலை பௌத்த காப்பியம்,
இளங்கோடி சிலப்பதிகாரம் எழுதின எங்க தாத்தன் பாட்டன் சமண துறவி, யார் இளங்கோடியில் சமண துறவி. அப்ப எல்லா மதங்களுக்குமான காப்பியங்களை தண்டகத்தை வைத்திருக்கிற ஒரு மொழி உலகத்தில், என் மொழி தமிழ் தான், வந்து அதை படிக்க மாட்டேன். அது படி, நீ இங்கிலீஷ்லேயே தான் படிப்பேன், ஆங்கிலம் ஆங்கில வழியில் தான் படிப்பேன். படி, எதுக்கு படித்தாங்கன்னு நான் நேர்காணலில் கேட்பேன். ஐயா வெளிநாட்டில் வேலை, கிளம்பு, இங்கே என்ன வேலை? தமிழில் என் பள்ளிக்கூடத்தில் என் கல்லூரியில் படித்த பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுப்பேன், மிச்சம் இருந்தால் உனக்கு தருவேன், மிச்சம் இருந்தால் தருவேன். எனக்கு ஒரு வழி கிடையாது என் தாய்மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய, என் கல்வித்தரத்தை உயர்த்த எனக்கு ஒரு வழி கிடையாது. கல்வி மொழியாக, வழக்காடு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக, ஆட்சி மொழியாக என் மொழி இல்லை என்றால் நான் அதிகாரத்துக்கு வந்து என்ன பயன், என்ன பயன், என்ன பயன்? எப்படி தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதாங்கிறார் புரட்சி பாவலர். அதனால அது அந்த மாதிரி சரி செஞ்சிடும். அப்புறம் வேற என்ன பண்றது, பள்ளியின் தரத்தை உயர்த்தணும், கல்வியின் தரத்தை, அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்தணும். அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரிய பெருமக்கள், அரசு கல்லூரியில் வளர்க்குற பேராசிரியர் பெருமக்கள், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர், அமைச்சர் வாரிசுகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த அதிகாரிகள், அரசு துறை சார்ந்த நிர்வாக அதிகாரிகள், எல்லாருடைய பிள்ளையும் அரசு பள்ளியில் தான் சேரணும். சட்டம் போடுவேன், இல்லை இல்லை முடியாது, தனியார் பிள்ளை சேரணும்னா எவ்வளோ சம்பளம், 50,000, 25,000 அரசு எடுத்துக்கணும், 100,000 50,000 கட்டிடும். லாட்வியா அப்படி தான் பண்ணிச்சு, ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்துச்சு, ரஷ்ய மொழியை கலந்துகிட்டு பேசிட்டு தான் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோம், இங்கிலீஷோட தமிழ் தமிழோட இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம்ல, ஆ வாடா மச்சான் அப்படியே ஆட்டு, ஒரு டென்ஷன் ஆகுதா ஃபீல் பண்ணுற எல்லாம் கரெக்டாக இருக்கும்டா, இந்த இந்த கதை தான் இப்படி தான் அவன் பேசிட்டுருந்தான். ஒரு சீருடைய அணியாத காவலர்களை மக்களுக்குள்ள விட்டான், எவனாவது ரஷ்ய மொழி கலந்து பேசினா டப்புன்னு கைப்பிடிச்சு வாங்க வாங்க, நீங்கள் யாருங்க வாங்குங்க, அங்கே உனக்கு அடையாளத்தை காரணம் காவல்துறை, என்ன நீ எதுக்கு உன் தாய்மொழியோட ரஷ்ய மொழி கலந்து பேசுன, ஐயா தெரியாமல், சரி எவ்வளோ சம்பளம், எவ்வளோ சம்பளம், 50,000, 25,000 லோடு, அப்புறம் பேசுவான் கூட்டத்தில் இப்படி பார்த்துருவான், டேய் இவனால் இந்த கைப்பிடிச்சிருக்கு சம்பளத்தை எடுத்து போகிறான்டா கதம். இங்கே பாருங்க என் உடன் பிறந்தார்களே, கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியாக இருக்காது. அப்போ கட்டுப்பாடோடு ஒரு சுதந்திரம் இருக்கணும், சும்மா சுதந்திரம் பாருங்க. ஐயா அப்துல் கலாம் சொல்கிறாங்க, இந்தியாவை விட்டு எந்த நாட்டிற்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை அப்படியே கடைப்பிடிக்கிற என் தேசத்தின் மக்கள் இந்த நாட்டுக்கு நுழைந்தவண்ணை எதையுமே கிடைப்பிடிக்கல, சாலையில் சின்ன நடிக்கிறது, எச்சை துப்புறது, சிகரெட் தூக்கி போடுறது, பிற போத்தலை தூக்கி அங்கிட்டு போடுறது, தார் மர வண்டி ஓட்டுறது, அங்கே சிங்கப்பூரில் போய் எப்படி ஓட்டேன், பிரிட்டனில் ஓட்டு, அமெரிக்காவில் ஓட்டு, காட்டு, அங்கே போனால் அப்படியே அடக்கி ஒடிக்கி ஒழுங்காக இருக்குது, அதே ஒழுங்காக ஏன் சொந்த நாட்டில் பண்ணல, காரணம் என்ன, அளவு கடந்த சுதந்திரம், கட்டுப்பாடற்ற சுதந்திரம், அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல், அதுதான் சிக்கல், அதை சரி பண்ணணும், சரி பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேளாண்மை நம்மளை எடுத்துகிறோம், அப்போ இவன் ஒரு வேளை ரேஷன் கடை மூணுனாலும் நாம் என்ன பண்ணுறோம், குறிஞ்சி அங்காடி, அது எதுக்கு, கிழங்கு அங்கே எடுக்கிற முட்டைக்கொசு, அது எங்கெங்கே மலையில் விளையுமோ அந்த இடங்கள்லாம் குறிஞ்சி அங்காடி திறந்துடுவேன். பிறகு மருதம் அங்காடி, முல்லை அங்காடி, எது பால் பால் சார்ந்த பொருள்கள்லாம் இருக்குல்ல, அது முல்லை அங்காடின்னு திறந்துடுவேன். அப்புறம் மருதம், இந்த வயலும் வயல் சார்ந்த தக்காளி, வெண்டைக்காய், அரிசி, பருப்பு, கீரைலாம் இருக்குல்ல, மருதம் அங்காடி. அப்புறம் மீன், அது சார்ந்த மீன், கருவாடு, அதெல்லாம் உனக்கு வேணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நெய்தல் அங்காடி, நாலு அங்காடியை நானே திறந்துடுவேன். நீ மூடுனா மூடிக்கிறாஜா, நான் அதுக்கு தான் தயாராகிறேன், சீக்கிரம் தயாராக, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது, சிக்கிக்கிற கூடாதா, நம்ம தப்பிச்சிடணும்டான்னு நினைக்கிறேன். புரியுதா, புரியுதா? ஐயோ ரொம்ப நேரம் ஆகிப்போச்சப்பா, இதில் வளர்க்கப்படுவான், இருக்கு இருக்க. அப்போ இது வயிறு வந்துருச்சா, அப்புறம் உயிர், உயிர் என்ன, மருத்துவம், மருத்துவம் ஆகச்சிறந்த மருத்துவம், ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை நான் கொடுத்துருவேன், எங்கள் அப்பா தாக்க முடியல, நீ வேலையை பாரு, நீ வேலையை பாரு, போக அவசர ஊரி தூக்கிட்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கும், பிரமாதமாக ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படியே கூப்பிட்டு பேசுவேன், இந்த என் தம்பியெல்லாம் பூரா டாக்டர் தான், பேசி மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திடுவேன். அங்கே தான் போய் படுத்து அரசு சம்மந்தப்பட்ட எந்த அதிகாரி அமைச்சர் அமைச்சராலும் அங்கே தான் போய் படுத்து வைத்தியம் செய்யணும்னு போது தரம் கூடிடும். இல்லை நான் அப்பளவெல்லாம் படுப்பேன்னா அதே கதை தான், சம்பளத்தில் பாதி எடுத்துருவேன், தானாக கூடிடும். அப்போ அரசு மருத்துவமனைக்கு போடாதாண்டா உயிர் உழைக்க முடியுங்கிற நம்பிக்கையை மக்கள் கொடுத்துட்டேன்டா, படம் எடுத்துருவான், அவர் படுத்துருவார், தனியார் படுத்துருவார். இப்போ இது உயர்த்திட்டோம், இப்போ என்ன, நீர் வயிறு உயிர் வந்துருச்சா, அடுத்து என்ன பயன், கல்வி, கல்வி ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்துட்றேன், ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்துட்றேன், கல்வியை கொடுத்து அப்புறம் பயன், வேலை வாய்ப்பு, எல்லாருக்கும் வேலை. நீ இந்த நோக்கியோ, இந்த ஹோண்டாய், இந்த முதலாளிகிட்ட வேலை செய்யணும்னா வெரி சாரி அபவுட் இட், நான் அதுக்கு பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. நீ நான் கொடுக்குற நீர் பூட்ஸை போட்டு ஜீன்ஸை போட்டு டை கட்டிக்கிட்டு எஸ் திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் அப்படின்னா அது கஷ்டம், அதுக்கு அண்ணன் ஆள் இல்லை,
நான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வளர்ச்சி அதான் என்னுடையது. ஏன்னா நான் செய்கிற தொழிற்சாலையில் என் நிலம் நஞ்சாகாது, காற்று மாசுபடாது, நீர் நஞ்சாகாது, என் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் சொல்கிற தொழிற்சாலை புரியுதில்ல? அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி வேலைகளை நம்ம பெருக்கும்போது மக்களின் வாழ்விடங்களில் வேலைவாய்ப்பு வந்துடுது. வரும்போது சிற்றூர்களின் பொருளாதாரம் பெருகிறது, தேசத்தின் பொருளாதாரம் சமவீதத்தில் ஏறிடுது. அப்போ கிராமங்கள் காலியாக இருக்கும்போது நகர்ப்புறங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கும். பசினே வராதே, வேலை இல்லைன்னு சொல்ல இருக்காதே. அப்படி உருவாக்குதான் சரியான ஆட்சி முறையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். எல்லாரும் கொடுத்துட்டீங்க. 50 ஆண்டுகளாக இவங்க செய்யாத நல்லதே அடுத்தவர் வந்து செய்வாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்க. எனக்கு ஒரு முறை கொடுங்க. பூமியின் சொர்க்கமாக என் தாய்நாட்டை மாற்றி படைக்கிறனால பாருங்க, உலகில் தலை சிறந்த நாடா எப்படி கொண்டு வருவேன்ல, அப்படி பண்ணிடுவேன். சாலை விதியை 1ஆப்லேருந்து 5ஆப் வரைக்கும் என் பிள்ளை கற்றுக் கொடுத்துருவேன். சட்டத்தை 5ஆப்லேருந்து 10ஆப் வரைக்கும் கற்றுக் கொடுத்துருவேன். அடிப்படை சட்டம் தெரியணும், சாலை விதி தெரியணும், எல்லாவற்றையும் மாற்றி விட்டுருவேன். அதனால தான் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல்னு சொல்லி உங்கள் பிள்ளை வாரேன். அதை வந்து எங்கள் பட்டியலுங்கப்பா நேரம் இல்லை, அது ஒன்றும் இல்லை, இன்னும் நிறைய நாள் இருக்குது, பேசுவோம். இப்போ என் அன்புக்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, 5 ஆண்டுக்கு 1 முறை தேர்தல் வருது. ஆனால் இதுவரை எந்த மாறுதலும் வந்ததில்லை. இந்த தேர்தலையாவது மாறுதலுக்கான தேர்தலாக தயவுசெய்து கருதுங்கள். நீங்கள் வந்து தயவுசெய்து கருதுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் வேட்பாளர்கள், திருவண்ணாமலை தொகுதியிலே என் தம்பி கமலக்கண்ணன் அவர்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். கலசப்பாக்கம் தொகுதியிலே ஏ பாலாஜி வழக்கறிஞர், செய்யார் தொகுதியிலே பொறியாளர் பீமன், செங்கம் தொகுதியிலே என் தங்கை இயற்கை விவசாயி வெண்ணிலா, ஆரணி தொகுதியிலே முதுகலை கல்வியல் என் தங்கை பிரகலதா, போலூர் தொகுதியிலே இளநிலை தொழில்நுட்ப பொறியாளர் என் தங்கை லாவண்யா, வந்தவாசி தொகுதியிலே மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பம் பிரபாவதி என் தங்கை, பிறகு கீழ்பெண்ணாத்தூர் என் அன்பு தம்பி முகத்தாரை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ரமேஷ் பாபு. இவர்களுக்கே நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, உலக இல்லை என்றால் அப்போ உலகை மீட்போம், உலகை காப்போம். இதுதான் உங்கள் பிள்ளைகள் கோட்பாடு. என் அன்பிற்குரிய தம்பி தங்கையில் மறந்து விடக்கூடாது. ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னயே, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம், யாரார்க்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவோம். நாம் தமிழன். Comment and share.